செய்க தொழில் இரண்டாவது தொகுப்பான இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பிற்காக நேயர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று தொலைத்தொடர்பு துறையில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நிறுவனரான மிஸ்டர் சுகவனம் அவர்கள். அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் தொலைத்தொடர்பு துறைனா என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிறது டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிமா. டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, தொலைத்தொடர்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கிற தொலைவில் இருக்கிற மனிதர்கள் தொடர்பு கொள்ளுது. இது ஆரம்ப காலத்தில் வந்து சின்ன லெவலில் இருந்து மனிதன் எப்பயுமே வந்து செய்திகளை அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அரசர் காலத்திலே பார்த்திங்கன்னா குதிரையில் போய் சொல்லுவாங்க, புறா எடுத்து வந்து புறா காலில் கட்டி அனுப்புவாங்க, இப்படிலாம் தகவல் பரிமாற்றம் நடந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த தொடர்புக்கு வந்து டெலிஃபோன் அப்படிங்கிற தொலைபேசி. இந்த தொலைபேசி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கிரஹாம் பெல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவர் முதல்ல கண்டுபிடிச்ச போது இவர் ரெடி பண்ணிவிட்டு 5 வருடம் ஆராய்ச்சிக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சார். அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை அவர் வந்து அந்த ராணிக்கிட்ட, எலிசபெத் குயின் எலிசபெத் ராணிக்கிட்ட எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போனப்போ என்னென்னா, அவர் டெமோ பண்ணும்போது ஒரு ரூமில் 100 ரூமுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கலெக்ட் பண்ணி பேசி காமிச்சார். அதில் ஹலோ அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னார். அவருடைய காதலி மனைவி தான் ஹலோ அப்படி சொல்லி கூப்பிட்டு ஹலோ ஹலோன்னு அவர் கூப்பிட்டதால் இனிவரையும் ஹலோ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நடந்தபோது முதல்ல என்ன பண்ணால், ராணியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது தேவையே இல்லை, அடுத்த ரூமில் இருக்கிற என்னோடய விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லணும்னா நான் வந்து ஆள் மூலமாக அனுப்பிச்சிடுவேன், இல்லை குதிரை மூலமாக அனுப்பிச்சிடுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. இவர் மனமுடைஞ்சு போய் திருப்பி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொலைத்தொடர்புத்துறை வந்து கண்டுபிடிச்சி உற்பத்தியெல்லாம் பெருக ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு அறிவியலுக்கு முன்னேற்றம் வரும்போது முதல்ல வந்து புரியாது மக்களுக்கு, அப்புறம் அந்த புரிய புரிய அதனுடைய உபயோகம் அபரிதமாக இருக்கும், அதில் வர வேலை வாய்ப்புகளும் அபரிதமாக இருக்கும். இப்போ அப்படி வந்து வளர்ந்த அந்த தொலைத்தொடர்பு துறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க வேலை பண்ணுறாங்க. சார், இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த தொலைத்தொடர்பு துறை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அது ஆரம்ப கால வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அதில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு தொலைத்தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல இடத்துக்கு போகணும். அப்போ என்ன எப்படி அந்த தொலைத்தொடர்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைத்தொடர்பு எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கும், அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் தகவல்கள் வருது. அப்புறம் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லை லேண்ட்லைன் அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொரு தொலைபேசி இருக்கும், அது மூலமாக நம்ம பேசுவோம். பேசும்போது மற்ற அடுத்து அந்த எதிரி சைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிங் அடிக்கும், அவங்க போய் எடுப்பாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு டெலிஃபோன் டவர் இருக்குது, ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதை தவிர விட இதெல்லாம் முக்கியமானது சேட்டலைட் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. உலகம் முழுக்கமே இந்த வயர்லெஸ் தொடர்புகளால் இணைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து கேபிள் கனெக்ஷன்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வயர்லெஸ் தொடர்புகள் என்னென்னா, நமக்கு எப்படி கம்யூனிகேஷன் வருதுன்னா சேட்டலைட்டில் போய் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனாக வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த தொலைத்தொடர்பில் எல்லாமே அடக்கும். இந்த தொலைத்தொடர்பு மூலமாக செயல்படுகிற எல்லா காரியத்துக்குமே சேட்டலைட்டும் வேணும், டவர்ஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேணும், எக்ஸ்சேஞ்சு வேணும், இந்த எல்லா இடங்கள்லுமே வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஓகே சார், இப்போ இந்த வேலையில் சேரணும் அப்படின்னா என்ன படிப்பு வந்து படிக்கணும்? இந்த வேலையில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது டிப்ளமா லெவல்லையும் இருக்குது, டிப்ளமா இன் டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி படிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ அந்த ஐடி அந்த மாதிரி படித்தவங்களாக்கும் வேலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் கேபிள் போடுறது அந்த மாதிரி ஒர்க்கிங் ஜாப்லாம் இருக்குது. ஒரு கேபிள் லேயிங்கிறது ஒரு முக்கியமான வேலை. இப்போ இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்திருக்கு. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கோஆக்சியல் கேபிள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. அது என்ன தான் வந்து தொலைத்தொடர்பு வந்து வயர்லெஸ் இருந்தாலுமே சில இடங்களில் கேபிள் லேயிங் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு லேண்ட் நெட்ஒர்க்னா அந்த வந்து கேபிள் போடணும், அது மாதிரி அந்த கேபிள் போடுற ஒர்க்கெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் இந்த டவர் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ டெலிஃபோன் டவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக உயரமான டவராக இருக்கும். அந்த டவரை வந்து கட்டமைப்புங்கணும், ஃபஸ்ட்டு வந்து கட்டி நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து அந்த டவரில் வந்து சிக்னல் இது ஆண்டனாஸ் வைப்பாங்க. ஆண்டனாஸ் வச்ச பிறகு அதை வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணும், மொபைல் ஃபோன்ஸ்க்கெலாம் சென்ட் பண்ணும். இந்த மாதிரி நடக்கிறது இது எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமா படித்தவங்களுக்கு அப்புறம் பிஇ எடுத்துக்கிட்டேன், பிஇ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது மாதிரி பிடெக் இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், அதுக்கப்புறம் பிடெக் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, பிஇ டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, இது வந்து எம்இ டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. எல்லாம் படித்தவங்களுக்கு அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இந்த துறையில் கிடைக்கும். ஓகே சார், இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா இந்த ஜாபில் சேர்றதுக்கு? எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கோர்ஸ்லாம் படித்தாலே போதும், ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் டெக்னாலஜிக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் அப்படிம்பாங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து எப்படி சாஃப்ட்வேர் எழுதுறது, இந்த மொபைல் டெக்னாலஜி எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சேர்ந்து படிக்க முடியும். எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸில் அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே, என்ன சார் சொன்னீங்க, ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு டெவலப்பர். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குல்ல, எல்லா ஃபோனுமே ஆண்ட்ராய்டு தான். இந்த ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பர் இருக்குது, ஐஓஎஸ் டெவலப்பர், இந்த மாதிரி டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு வந்து கோர்சஸ் இருக்குது.
ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் படித்தாங்கன்னா அவங்க செய்யலாம். சில பேர் அனுபவபூர்வமாக கற்றுப்பாங்க. இப்போ வந்து ஒரு டிப்ளமா டெலிகாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அவர் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி செயல்படுது அப்படின்னு அங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதில் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இதில் அரசு வேலை வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து டெலகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெலகிராம்ஸ்லாம் இல்லவே இல்லை அந்த ஆரம்பத்தில். வந்து மார்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார். அப்படி கட்டுக்கடை அப்படின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சப்தத்தின் மூலமாக அவங்க லெட்டர்ஸ் எழுதி தந்தி எழுதுவாங்க. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எழுதுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் சிம்பிளாக எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டெலக்ஸ் டெலிப்ரிண்டர்ஸ் அப்படின்னு வந்தது, அதுவும் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அடிக்கும். அதுக்கப்புறம் அது அடுத்த டெவலப்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு வந்து இப்போல்லாம் இமேஜஸ்ஸே அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இது ஃபேக்ஸ் வந்தது. ஃபேக்ஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் இமேஜ்லாம் அந்த ஃபேக்ஸ்லாம் போயிடுச்சு, டெலிப்ரிண்டர் டெலக்ஸ்லாம் போயிடுச்சு, டெலகிராம் கம்ப்ளீட்டாக இழுத்து முடியாச்சு. ஏன்னா அந்த துறையில் இதெல்லாம் துறையில் தொழில் வளர்ச்சி மாற்றங்கள், இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு அது தேவை வந்து இது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் டெக்னாலஜி, வைஃபை, அந்த மாதிரி வயர்லெஸ் டெக்னாலஜிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த துறையில் முன்னே வந்து அரசில் வேலை வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னீங்க, இப்போ அது மாதிரி இருக்குதா? இப்பயும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சென்னைனா சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், திருச்சியில் இருக்கும். அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் எல்லா தொடர்புகளும் ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல வேலை கிடைக்கும். அப்புறம் மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் அப்படின்னு இருக்குது, எம்டிஎன்எல். அவங்க என்ன அந்த டெலிஃபோன் கட்டமைப்புகளும் மேற்பார்வை பண்ணுவாங்க, ஒரு டவர் கட்டுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மாதிரி ஏதோத்து விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. இந்த விஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெலிகாம் சர்வீசஸ்க்கெலாம் வேலைவாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இப்போ ஐஏஎஸ் லெவலில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்லாம் ஐஏஎஸ் படித்தவங்களும் டெலிகாம் துறையில் வேலைக்கு வராங்க. ஓகே சார், இப்போ டெலிகம்யூனிகேஷன்னாலே இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா சர்வீஸ் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. அப்போ சர்வீஸ் இதில் வந்து எந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக இப்போ அந்த மொபைல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு எண்ட் யூசர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு எண்ட் யூசர் எப்படி அந்த சிக்னல் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க பேசுகிறது வந்து அந்த மொபைல் மூலமாக தான் பேசுவோம். அந்த மொபைல் பேசி மட்டும் இல்லை, இப்போ பல டெக்னாலஜி வந்துச்சு, அதுலேயே கேமரா வந்துச்சு, அதுலேயே அவங்களுக்கு வீடியோ வருது, ஆடியோ வருது, எல்லாமே வருது. எல்லா விதமான எம்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிமீடியா சர்வீஸே வந்தாச்சு. ஸோ எல்லா மல்டிமீடியா இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கை கடக்கமாக இருக்கணும், இத்தனை டெக்னாலஜி உள்ளடக்கி இருக்கணுங்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பழுதுபார்ப்பதற்கு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கும், இப்போ மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இருக்குது, இந்தியா கம்பெனிஸும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் தான் சாம்சங் இருக்குது, எல்ஜி இருக்குது, ஸோ அந்த மாதிரி மோட்டரோலா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்தியா கம்பெனிஸ்னால் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மொபைல் மேனுஃபேக்சரில் வேலைவாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மொபைலுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிற மாதிரி அந்த இப்போ ஒரு டவர் அமைக்கிறது, கேபிள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கோஆக்சியல் கேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லாமல் வேலை இருக்குது. இதெல்லாம் டிப்ளமா படித்தவங்க, பிஇ படித்தவங்க, பிடெக் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் சொன்னீங்களே சார், இது வந்து நம்ம காலேஜில் போய் சேரும்போதே அங்கேயே வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா, இல்லை வந்து எப்படி, இல்லை தனியாக தான் போய் படிக்கணும்? சில தனியார் நிறுவனங்களும் இருக்குது டெலிகாம் ட்ரைனிங்க்குன்னு, ஆனால் மெஜாரிட்டி இந்த டிப்ளமோ பிஇ பிடெக்லாம் காலேஜஸ்லேயே படிச்சிடலாம். ஓகே சார், இப்போ இந்த டெலிகாமில் என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமஸாக ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா கண்ணாடி இழைகள் அப்படிம்பாங்க. அது ஒரு ஒளி மூலமாக, அதாவது லைட் வேவ்ஸ் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் ஆகுது. அது வந்து ஃபாஸ்ட்டு கம்யூனிகேஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரேட் கம்யூனிகேஷனும் இருக்கும். இதோடு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் முழுக்க முழுக்க இப்போ சேட்டலைட் மூலமாக தான் நடக்குது. இப்போ சேட்டலைட் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டெலிஃபோன் மட்டும் இல்லை, இப்போ நம்ம எல்லாமே தொலைத்தொடர்பு, இப்போ தொலைக்காட்சி, இப்போ டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் உதவியோடு நடக்குது. இதுவும் தொலைத்தொடர்பு தான், தொலைத்தொடர்பு உபயோகப்படுத்தி தான் இப்போ நம்ம இங்கே பேசுகிறத நம்ம வந்து நம்மளுடைய நேயர்கள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வசதிகள்லாம் எப்படி ஏற்பட்டதுன்னா தொலைத்தொடர்பு மூலமாக தான் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இந்த துறையில் எல்லாருக்குமே அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த புது டெக்னாலஜி சொன்னீங்களே சார், இதுக்கு வந்து என்ன படிப்பு படிக்கணும், இது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு படிக்கலாமா? இது அந்த பிஇ பிடெக்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. பிஇ பிடெக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 40-45 லெசன்ஸ் இருக்கும், 40-45 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டாக அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவால்யூஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இப்போ ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இதே அதே மாதிரி நம்ம நிறைய கம்பெனிஸ் சொன்னோம். அப்போ அதில் பார்த்தா இந்தியாவில் வந்து மொபைல் கம்பெனிஸே நிறைய இருக்குது, அதாவது மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஒரு பக்கம் இருக்குது, மொபைல் நெட்ஒர்க் கம்பெனிஸ், மொபைல் நெட்ஒர்க் கம்பெனி ஏர்டெல் இருக்குது, ஐடியா இருக்குது, இப்போ ஜியோ இது ரிலையன்ஸ் இருக்குது,
இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த மொபைல் நெட்ஒர்க் கொடுத்துருக்கு. பிஎஸ்என்எல் இருக்குது கவர்மெண்ட்டோடது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மொபைல்ஸுக்கு வந்து சிம் கார்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பலவித கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, போஸ்ட்பெய்டு கனெக்ஷன், ப்ரீபெய்ட் கனெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்புகளும் வருது. இப்போ ஒரு ஃபோனை விற்கிறதுக்கும் மார்க்கெட்டிங் பீப்புள் வேணும், அதே மாதிரி இந்த ஒரு மொபைல் சிம் கார்டு கொடுக்கறதுக்கும், சிம் கார்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு படிக்காதவர்கள் கூட வேலை இருக்குது. ஒரு சாதாரண கிராஜுவேஷன் படித்தவங்களுக்கு, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷனில் சொன்னீங்க, இந்த சேட்டலைட் டவர் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இதில் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப்னா அது எப்படி வந்து சொன்னீங்க? இப்போ ரிசர்ச் ஓரியன்ட்னா இப்போ வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி நடக்குது. இந்த டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி நடக்குதுன்னா ஒன்று ஒன்றும் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலில், ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூணுமே கரெக்டாக போனால் தான் தொலைத்தொடர்பில் மிகவும் சிறப்பானது. ஸோ அதை நோக்கி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் தான் இப்போ உங்களுக்கு தொலைத்தொடர்பு எல்லாமே இருக்குது, டெலிகம்யூனிகேஷனே இருக்குது. அந்த டெலிகம்யூனிகேஷனில் இப்போ அடுத்து வந்து எப்படி இன்னும் அதிகபட்ச டெக்னாலஜி, அதாவது ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ராட்பேண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து சொல்லுவாங்க 2G 3G சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், இப்போ 4G வந்தாச்சு, இப்போ அடுத்து 5G நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவித டெக்னாலஜி வந்து எவல்யூஷன்ஸ் வரும்போது அதில் புது புது கண்டுபிடிப்புகள் இருக்கும். அந்த கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி மாணவர்கள் உபயோகப்படுவாங்க. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது. அப்புறம் சிடாட்னே ஒன்று இருக்குது, சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் டெலிகாமுக்கு வந்து அதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து இந்த சேட்டலைட் மூலமாகவும் வயர்லெஸ் மூலமாகவும் சிறப்பான தகவல் எப்படி அனுப்புறதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த சேட்டலைட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா, அதில் எத்தனை டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ? இப்போ டெலிகாம் சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு, அதாவது சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறோம், அது மோஸ்ட்லி டெலிகாம் இன்ஜினியர் படித்தவங்க தான் போவாங்க. பிடெக் டெலிகாம் இன்ஜினியரிங் படித்தவங்க, அப்புறம் பிடெக் இசிஇ படித்தவங்க, அப்புறம் எம்டெக் படித்தவங்க, அவங்கெல்லாம் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் அந்த பலவித பணிகள் இருக்கும். அந்த பணிகள் வந்து அந்த எல்லா பணிகளும் அங்கே உள்ளே போன பிறகு தான் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த எல்லா பணிகளுமே இப்போ நம்ம விளக்கமாக சொல்கிறதுக்கு முடியாதுன்னா ரொம்ப டெக்னிக்கலாக போயிடும். அதனால் வந்து அங்கே போன பிறகு அவங்க கற்றுக்கிட்டு வேலை செய்வாங்க. ஒரு மேஜர் லெவலில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் பேசிக் இன்னும் டெப்த் ட்ரைனிங்லாம் அதெல்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இப்போ அதுலேயும் நிறைய கிளாஸிஃபிகேஷன்லாம் வரும், இப்போ சிடிஎம்ஏ வரும், ஜிஎஸ்எம்ஏ வரும், இது ஒன்று ஒன்றுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ண அவங்க நல்லா டெப்த்தில் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே சார், இப்போ இந்த ஜாபில் இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? இந்த ஜாபில் இருக்கிறவங்க தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது, கூகுளில் கிடைக்குது, யூடியூப்பில் கிடைக்குது. அது மாதிரி இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அதை வெளியிடுறாங்க. இப்போ பிரிட்டிஷ் டெலிகாம் வந்து ஒரு சிறந்த நிறுவனம். இப்போ சைனா மொபைல்ஸ், சைனா டெலிகாம், இவங்களாம் ஒரு சிறந்த நிறுவனங்கள். அப்புறம் AT&T USA இருக்க சிறந்த நிறுவனங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த துறையில் மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் பண்ணி பலவித புதுமைகள் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ டிரான்ஸ்ஃபர் மொபைலாம் வந்துச்சு, கண்ணாடி மாதிரி இந்த பகுதியில் பார்த்தா அந்த பக்கம் தெரியும், அந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் வெளியிடுவாங்க. அவங்க யூடியூப்பில் கிளிப்பிங்காக வெளியிடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். அந்த இண்டஸ்ட்ரி பற்றி அனாலிசிஸ் வெளியிடுவாங்க. இந்த 2016 இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, 17 எப்படி இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்கள் தேடி படிக்க அவங்க நாலேஜ் வரும். அது மாதிரி சாஃப்ட்வேர் துறையிலும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. டெலிகாமுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ஒரு மேஜர் போர்ஷனே இருக்குது. ஒரு 10-20% ஆஃப் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் எழுத வேண்டியிருக்கும், கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கெல்லாமும் வந்து ஒரு இந்த மாதிரி பிஇ பிடெக் படித்தவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பிடெக் இசிஆர் பிஇசி எடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் ஜாவா, டாட் நெட், இந்த மொபைல் டெக்னாலஜி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க இந்த மாதிரி டெலிகாமுக்கு உண்டான சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு அவங்கள உபயோகப்படுத்திப்பாங்க. ஓ சூப்பர் சார். இப்போ இந்த பிரிட்டிஷ் டெலிகாம்னு சொன்னீங்களா, அவங்க என்னென்ன சார் பண்ணுவாங்க? அவங்க நிறைய இந்த டெலிகாமுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. டெலிஃபோன்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்குண்டான வந்து அவங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதில் உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி பலவித இதில் வந்து யூரோப்பில் லண்டன்லலாம் அந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான பிரிட்டிஷ் டெலிகாமுக்கு உண்டான சாஃப்ட்வேர், அதுமாதிரி பிபிஓ சர்வீஸ் எல்லாமும் இங்கே வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிபிஓ அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை கூட இந்த வேலைவாய்ப்புகளுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா இப்போது நம்ம எப்படி இந்த பிபிஓங்கிற இண்டஸ்ட்ரி இங்கே வந்தது, நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக, சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம தகவல்கள் பரிமாற முடியறது அப்படிங்கிறதுனால இங்கே ஏற்படுற வேலைகள். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற டைம் வந்து இங்கே நமக்கு நைட்டு, நைட்டில் நம்ம பண்ணுற வேலைகள் உடனுக்குடனே ஒரு சேட்டலைட் மூலமாக அங்கே கம்யூனிகேஷன் போகிறதுனால ஒரு வேலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேலை பரிமாற்றம் செய்ய முடியுது.
அவங்க அதில் காஸ்ட் எஃபெக்டிவ் உபயோகப்படுது. இதெல்லாம் டெலிகம்யூனிகேஷன் வளர்ச்சி தான் காரணம். ஓகே சார், இந்த கால் சென்டர் பிபிஓலாம் சொல்கிறீங்கல்ல, இதில் வந்து சேர்றதுக்கு அடிப்படை தகுதினா என்னன்னு சொல்வீங்க? இந்த கால் சென்டர் பிபிஓனா டெலிகாமுக்குன்னே இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் டெலிகாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிபிஓ சென்டர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. 2000-4000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களோட தகவல்கள், இப்போ ஒரு டெலிகாம் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவித தகவல்கள் வரும். இப்போ அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் வச்சுருக்காங்க, இப்போ ஒரு மொபைல் கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து மொபைல் உபயோகப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. யூசர்ஸோட கேள்வி, கஸ்டமர்ஸோட கேள்விலாம் சப்போர்ட் பண்ணும். அந்த கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இங்கே வேணும். அப்போ அதுக்கெலாம் எனி டிகிரி எடுக்கிறாங்க. எனி டிகிரி எடுத்து நல்ல வாய்ஸ் ப்ராசஸ் இருக்கணும், நல்ல பேச தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். சில டெக்னிக்கல் இருக்கும், டெக்னிக்கலாக சில ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இப்போ அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஃபோன் மூலமாக அவங்க முதல்ல சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவங்க பார்க்குறவங்களும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம நாட்டிலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாராவது இன்ஜினியர் நேராக போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற இன்ஜினியர் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிபிஓ மூலமாக நடக்குது. அது ஒரு சாதாரண ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்னாலே போதும், நல்ல ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிபிஓ ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். வெறும் இங்கிலீஷ் மட்டும்தானா சார், இல்லை வேறு ஏதாவது அதர் லாங்குவேஜ் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்? இப்போ அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சால் இப்போ சில நேரங்களில் சில நேரங்கள் அதர் லாங்குவேஜ் கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கிற பிபிஓஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ், இது மலையாளம், அந்த மாதிரி கேட்குறாங்க, தமிழ் தவிர்த்து. அதுமாதிரி வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஜெர்மன் தெரிஞ்சவங்க, ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க, சைனீஸ் தெரிஞ்சவங்க, ஜப்பனீஸ் தெரிஞ்சவங்க கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் லாங்குவேஜ். இப்போ ஜெர்மனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜெர்மன் தான் பேசுவாங்க, அங்கே இருக்கிற நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாது. இப்போ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறவங்க ஜெர்மன் தெரிஞ்சவங்க தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த இந்த துறையில் எந்த அளவு வேலை வாய்ப்பு இருக்கும்? ரேடியோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது டெலிகம்யூனிகேஷன் தான். இப்போ அது ரேடியோ சிக்னல்ஸும் வந்து உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக போகுது, பல லேயர்ஸ் மூலமாக போகுது. அப்படி போகும்போது அந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ்னே சொல்லுவாங்க, எல்லா துறையிலும் இந்த மாதிரி தொலை தொடர்பு துறைகள், இப்போ வானொலி, இந்த மாதிரி தொலைக்காட்சி, இப்போ தொலைக்காட்சியில் நிறைய சேனல்ஸ் வந்துச்சு, நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் வந்துச்சு. எல்லா சேனல்ஸ்க்குமே அந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது அந்த சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகுது. அதேமாதிரி ரேடியோ ஸ்டேஷன்லையும் அவங்க சிக்னல்ஸ் வந்து வெளியிடங்களுக்கு தகவல் அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி வானிலை ஆராய்ச்சி மெட்டியாலஜி டிபார்ட்மெண்ட், அவங்களும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்தி தான் நம்ம வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஏரோப்ளைனில் போகும்போது அந்த ஏரோப்ளைன் இருக்கிறவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக தான், டெலிகம்யூனிகேஷன் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டெலிகம்யூனிகேஷனோட உபயோகம் எல்லா துறைகளும் இருக்குது. இப்போ டெலிகம்யூனிகேஷன் இல்லாமல் எந்த துறையுமே இயங்காது அப்படிங்கிற நிலையே இருக்குது. ஓகே சார், டெலிபோர்ட்னு சொல்கிறாங்களா, அதில் எந்தளவு வேகன்சி இருக்குது? இது டெலிபோர்ட்னு சொல்கிறாங்களா, அதில் எந்தளவு வேகன்சி? டிவி ஸ்டேஷன்ஸ்லாம் எந்தளவு வேகன்சி? அதில் டிவி ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இப்போ டெலிவிஷனுக்கு உண்டான அந்த டெலிபோர்ட்டல்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து அவங்க தகவல் பரிமாற்றங்கள் நடக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ டெலிகம்யூனிகேஷன் ஒரு டிவி சேனல் இருக்குது அப்படின்னா அந்த டிவி சேனலில் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து தங்கு தடையின்றி மக்களுக்கு நேயர்களுக்கு சென்று கொடுப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொலைத்தொடர்பு தான். இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனும் அந்த டிவி ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் பிளேஸும் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணும்போது தான் இந்த தகவல்கள் வந்து ஒரு பார்வையாளருக்கு சென்று சேருது. இது எல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த துறையில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க? ஒரு நல்ல கேள்வி. இப்போ இந்த துறை அப்படின்னு சொன்னால் டெலிகாம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதனால் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு டெலிஃபோன் எப்படி இயங்குது, ஒரு வயர்லெஸ் எப்படி இயங்குது. ஸோ வயர்லெஸ்ல வந்து இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, அதே மாதிரி இந்த ஒரு வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, ஒரு வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற விஷயங்களை அப்படியே ஒரு சிறு துல்லியமாக நம்ம பார்க்குறோம், சிறு மாறுதலும் இல்லாமல் தான் இன்னொரு இடத்துல பார்க்குறோம். அவ்வளோ அக்யூரேட்டாக விஷயங்கள் எப்படி இன்னொரு இடத்துக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புதுமை. அதை பற்றி உண்டான கான்செப்ஷுவல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இதில் இருக்க டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ கேபிள்ஸ் எடுத்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி இயங்குது, அது எப்படி வந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் இந்த வித்தியாசமாக இருக்கு. அதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ மொபைல் டெக்னாலஜியே பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இன்றைக்கி பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வளர்ச்சிகள் இருக்குது. இப்போ அதுலேயே வந்து பலவித ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது. ஸோ அதில் மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி படிச்சுக்கணும். அது இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணலாம், கூகுளில் ரெஃபர் பண்ணலாம், யூடியூப்பில் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது அந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்களை வந்து ஒரு இன்டர்நெட்டில் போய் பார்த்து தெரியணும். இப்போ டெலிகாம் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அவர் ஐடியா செலவில் இருக்க போகிறார் அப்படின்னு வச்சுப்போம், அவர் வந்து ஒரு நல்ல உயர்ந்த பதவிக்கு போகிறார் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பற்றி தகவல்கள், இவருடைய வேலைவாய்ப்பை பற்றி தகவல்கள், அது எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயம் கேட்கக்கூடும் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். அதே மாதிரி நாளைக்கு இன்டர்வியூவில் போய் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க, எங்கள் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்,
இல்லை உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தெரிஞ்ச தகவல் சொல்லும்போது உங்களுடைய வேலை வாய்ப்பு உறுதியாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த ஜாப்பில் வெளிநாடுகளில் இந்தளவு வேலை வாய்ப்புகள் இருக்கும்? வெளிநாடுகள் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தொலைத்தொடர்புத்துறை வந்து தொடர்ந்து வளர்ந்து வரும் துறை, அதனால் எல்லா நாட்டிலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சாஃப்ட்வேர் நிறுவனங்களும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது, சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் மூலமாக நிறைய பேர் வெளிநாடுகள் போய் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லேயே வேலை இருக்குது, AT&T, சைனா மொபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய பிஸ்ட் டெலிகாம் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் சொன்னோம், அந்த கம்பெனிஸ்லாமும் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரமாக இந்த தொலைத்தொடர்பு துறை சம்மந்தமாக நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமும் பதில்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இத்துடன் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.